இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு கேட்டா, மறைவான விஷயங்கள் வந்து அல்லாஹுவை தவிர யாருக்கு தெரியாது. யாருக்கும் என்றால் நபிமார்களுக்கு தெரியாது, மலக்குகளை கூட தெரியாது, ஜின்களுக்கு கூட தெரியாது, மனிதனுக்கும் தெரியாது, மகான்களுக்கும் தெரியாது. அப்ப மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். இது நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையாக இருக்கிறது. மறைவானது என்ன அர்த்தம்? அதாவது காலத்தால், அதாவது இடத்தால் மறைவானது, காலத்தால் மறைவானது, எல்லாமே மறைவானதுல இன்னைக்கு அடங்கிவிடும். இப்ப வந்து அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, இந்த அடிப்படை கொள்கைக்கு மாத்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்க நாடிய பொழுது மலக்குகள் என்ன சொன்னாங்க, நீ வந்து பூமியில குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பை, ரத்தம் ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை படைக்கப் போகிறியா? ரத்தத்தை ஓட்டி குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பை தான் நீ படைக்கப் போகிறாயா என்று மலக்குமார்கள் கேட்டார்கள். இவர் என்ன இருந்து கேள்வி இருக்கிறார்னா, எதிர்காலத்துல ஆதம் மட்டும்தான் இருக்கிறார், ஒராளத்தான் படிச்சு வச்சிருக்குது, இவருக்கு பிள்ளை பிறக்கும், சந்ததிகள் பெருகுவாங்க, அவங்க ஒருத்தர் வட்டிக்கிட்டு சாகுவாங்க, அவங்க குழப்பங்களை இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் அது மறைவானது. இந்த மலக்குகள் கேட்கக்கூடிய நேரத்தில் இப்படி எல்லாம் வந்து நடக்கவில்லை. மனிதன் படைத்த பூமியில் இறக்கப்படவில்லை. மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, இந்த படைக்க போறேன்னு சொன்ன உடனேயே அவங்க ஆட்சேபனையை தெரிவிச்சிடறாங்க. அப்ப மறைவான விஷயங்கள் வந்து தெரியாது என்று சொன்னால், அதுக்கு மாற்றமாக ஆழமுடைய மக்கள் குழப்பம் விளைவிக்கக்கூடியதும், அவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியதும் எப்படி வந்து மனசுக்கு தெரியும்? அவங்க மறைவான விஷயம் அவங்களுக்கு தெரியும், இப்ப ஆகுது ரெண்டு ஒன்றோடு வந்து மோதுகிறது அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இப்படி இவர் சொன்னபடி இதே மாதிரி புரிந்து கொண்டால் மோதத்தான் செய்கிறது. ஏனென்றால் மறைவானது தெரியாதுன்னு தெளிவா வசனங்கள் இருக்கிறது. புல்லாயாலும் மண்டி சமாவாத்தி உள்ளது ரெண்டு எல்லாம் வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாதவரை யாரும் மறைவானது அறிய முடியாது. வானத்தில் உள்ளதுன்னா மலக்கு கேட்டான், மலக்கா இருந்தாலும் மறைவானது தெரியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது, அப்ப எப்படி நாளைக்கு வந்து ரத்தம் ஓட்டுவான், நாளைக்கு குழப்பம் விளைவிப்பான் என்று மலக்கு சொன்னாங்க இப்படின்னு கேட்கிறாங்க. இது முரண்தான், பார்த்தா முரண்தான். ஆனா அந்த சம்பவத்துல முழுசா தொடர்ச்சியா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு முரண் கிடையாது. என்ன முரண் கிடையாது? இந்த ரத்தத்தை ஓட்டுவாங்க, குழப்பம் விளைவிப்பாங்க என்பதை மலக்குமார்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தி மறைவானதை ஊகித்து அறிந்தார்களா, அல்லது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் அறிந்தார்களா அப்படின்னு பார்த்தா, இதையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அதாவது முதல் வசனத்தில் அது விவரமா அல்லாஹ் சொல்லல, ஒரு படைப்பை படைக்க போகிறேன்னு சொன்னான். அதோட சேர்த்து சொல்லியிருக்கிறான், என்ன சொல்லியிருக்கான், நாம் படைக்கக்கூடிய இந்த படைப்பு வந்து உங்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஒரே வணக்கம் வழிபாடு கூலி பொண்ணா இருக்க மாட்டாங்க, அவங்க இடத்துலாம் ஓட்டுவாங்க, அதே நேரத்தில் வந்து குழப்பம் விளைவிப்பாங்க, ஆனால் ஒரு படைப்பு படைக்க போகிறேன் என்பதையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். கொடுத்தானுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை படிச்சுட்டு வரும் பொழுது அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சுபஹானக லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு என்ன இல்மு இருக்குது, நீ சொன்னது தானே சொன்னோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஜகா வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? அந்த மலக்குமார்கிட்ட ஏன் இந்த மாதிரி வந்து நீங்க மறுக்கிறீங்க, ஆட்சேபனை பண்றீங்கன்னு கேட்டா, நாங்க என்ன நாங்களாம் ஐடியா பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சோம், லா இல்மலனா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, இல்லாம அல்லம் தனா நீ எங்களுக்கு சொல்லி தந்ததை தவிர வேற அறிவு கிடையாது என்று மலக்கு சொன்னதாக அதே சூரா அலி பக்ராவுல அதை ஒட்டி வரக்கூடிய இரண்டு மூன்று வசனங்களுக்கு பிறகு இந்த மலக்குமார்களுடைய வாக்குமூலம் வருகிறது. இது என்னத்தை காட்டுகிறது? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுதான் தெரியும், அறிவித்து கொடுக்காம தெரியாது. அவங்க என்னத்தையாவது கேள்வி கேட்டாங்கன்னு வந்தா அல்ல அறிவிச்சு கொடுத்தா கேட்டாங்க, அப்படித்தான் விளங்கிட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு பிரதிநிதியை படைக்க போறேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டாம அந்த பிரதிநிதி எப்படி இருப்பாருன்னு கேட்டா, ரத்தம் ஓட்டுவாரு தெரிஞ்சுக்கிறேங்க, குழப்பம் விளைவிப்பாரு, ஆனா நான் படைக்க போறேன் அப்படின்ற உடனேதான் ஏன் அந்த குழப்பம் விளைவிப்பாருன்னு சொல்ற, அப்படி ஒரு பேச்சை நீ படைக்கணும், நாங்க தான் உன்னை வணங்கிட்டு இருக்கிறோமே
நாங்கள் உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோமே, எங்களால் ஒரு நல்ல படைப்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கெட்ட படைப்பு என்னதுக்கு அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. இது அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுத்ததுதான், ஊகித்து மலக்குமார்களுக்கு சொல்ல இயலாது, சொல்ல மாட்டார்கள், சொல்லவில்லை. இத வந்து இந்த சூறாவுடைய அதனுடைய விற்பகுதியில என்ன செய்யப்பட்டது, இந்த வசனத்திலேய சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல மலக்குகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பி அம்ரிஹி யஅமலூன், மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சொல்லையும் அல்லாஹ்வை மூஞ்சி சொல்ல மாட்டார்கள். மலக்குடைய தன்மை என்ன, அல்லாஹ் சொல்றது மூஞ்சிகள் சொல்றாங்க அவங்க கிடையாது, அது மலக்குடைய தன்மையே கிடையாது. அப்ப இந்த மலக்குமார்கள் இதை சொன்னாங்க சொன்னா முந்தி கொண்டு சொன்னது கிடையாது. வேற எப்படி சொன்னது, அல்லாஹ் சொன்னதே அவங்க ரிப்பீட் பண்றாங்க. அல்லாஹ் வந்து இப்படித்தான் இருப்பாங்க, படைக்க போறேங்கிறாங்க, படைக்க போறேங்கிறது அவங்க அப்செப்ஷன் பண்ணாங்களே தவிர இந்த தன்மைகளை அவங்க கற்பனையாக கண்டுபிடிக்கவில்லை. இது அல்லாஹே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான். இப்படி நம்ம புரிந்து கொண்டோமையானால், இப்படி புரிந்து கொண்டு நம்மளா வந்து ஒரு எட்டு சொல்லல, அப்படித்தான் மலக்குடைய தன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சம்பவமே அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அதனால மலக்குமார்கள் ஆட்சேபனை பண்ணது வந்து ஊகித்து சொன்னது கிடையாது, அல்லாவே சொன்னதைத்தான் அவங்க நினைஞ்சாங்க. இந்த மாதிரி நீ என்ன சொல்லும் போது ஏன் அப்படி ஒரு படைப்பு நமக்கு என்னத்துக்கு, உனக்கு நாங்கதான் அவனை வணங்கிட்டு இருக்கிறோமே. அதனால வந்து மறைவான விஷயங்கள் வந்து அல்லாஹ் அறிவித்து கொடுக்காத வரைக்கும் மலக்கு உள்பட யாருக்கும் தெரியாது என்பதற்கு இது முரணாக அமையவில்லை. அது